பெரியவா சரணம். மகாபெரியவாளோட பரம அனுகிரகத்தினால சுப்பிரமணிய புஜங்கத்தில் 18வது ஸ்லோகத்தை இப்போ அனுபவிக்க போகிறோம். முதல்ல ஸ்லோகத்தை கத்துனுட்டும், அதுக்கப்புறமா ஸ்லோகத்துக்கான வியாக்கியானத்தை அனுபவிப்போம். பெரியவா சரணம். இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக முதல் ரெண்டு வாக்கியங்களையும் பிரித்து சொல்ல போகிறேன். ஆனால் இந்த ஸ்லோகத்தை சுவாமி முன்னாடி வாசிக்கும் பொழுது பிரிக்காமல் முதல் ரெண்டு வாக்கியங்களையும் சேர்த்து வாசிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். इहाया हि वत्सेति हस्तान् प्रसारिया इहाया हि वत्सेति हस्तान् प्रसारिया ह्वयत्या धराच्चङ्करे मातुरङ्कात् ह्वयत्या धराच्चङ्करे मातुरङ्कात् समुत्पत्यतातं श्रयन्तं कुमारं समुत्पत्यतातं श्रयन्तं कुमारं हराश्लिष्टगात्रं भजे बालमूर्तिं हराश्लिष्टगात्रं பஜே பாலமூர்த்திம். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கான வியாக்கியானத்தை அனுபவிப்போம். பெரியவா சரணம். இந்த ஸ்லோகம் மூலமாக ரொம்ப அழகான வர்ணனையை பகவத் பாதாள் நம்ம மனக்கண்ணில் கொண்டு வராப்பில் அமைச்சிருக்கார். நாமும் கண்ணை மூடிண்டு அதை அனுபவிப்போம். முதல் வாக்கியத்தில் இஹாயாகி வத்சேதி ஹஸ்தான் பிரசாரிய அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்தை சேர்த்து படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவாளுக்கு இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஹஸ்தான் பிரசாரிய அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டோ ஆஹ்வயத்யாதரா சங்கரே மாதுரங்காது அப்படின்னு பிரித்து சொல்லணும்னு ஆசைப்படுறவா இப்படி பிரித்து சொல்லணும். இப்போது இந்த ஸ்லோகத்துக்கான வியாக்கியானத்தை பார்ப்போம். ஹே வத்ச அப்படின்னு சொல்லி முதல் வாக்கியத்தில் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹே குழந்தைன்னு சொல்லி அழைக்கிறார். யாரை அப்படி அழைக்கிறார்? முருகப்பெருமான அப்படி அழைக்கிறார். யார் அழைக்கிறா அப்படின்னு பார்த்தா சங்கரன் அழைக்கிறார். அதாவது பரமேஸ்வரன் தன்னோட குழந்தையான சுப்பிரமணிய சுவாமியை ஹே குழந்தைன்னு சொல்லி அழைக்கிறாராம். இஹ ஆயாஹி அப்படின்னா என்கிட்ட வான்னு சொல்லி அழைக்கிறார். இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். எப்படி கூப்பிடுறார்? ஹஸ்தான் பிரசாரிய, ரெண்டு கைகளையும் நீட்டிண்டு குழந்தைய வான்னு சொல்லி கிட்டக்க வான்னு கூப்பிடுவோம் இல்லையா, அப்படி கூப்பிடுறாராம் சுப்பிரமணிய சுவாமியை. ரெண்டாவது வாக்கியத்தில் ஆஹ்வயத்யாதரா சங்கரே மாதுரங்காது. ஆஹ்வயதி சதி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி கூப்பிடும் பொழுது அந்த குழந்தை எங்கே இருக்குது அப்படின்னா மாதுகு தாயாரான பார்வதியினுடைய அங்காத்து மடியில் சுப்பிரமணிய சுவாமி உட்கார்ந்துட்டு இருந்தாராம். மூன்றாவது வாக்கியத்தில் சமுத்பத்திய தாத்தம் ஸ்ரயந்தம் குமாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சமுத்பத்திய அப்படின்னா வேகமாக கிளம்பிட்டாராம் சுப்பிரமணிய சுவாமி. எங்கே கிளம்பிட்டார் அப்படின்னா தாயாரான பார்வதியோட மடியில் உட்காந்துருக்கார். அப்பா கையை நீட்டி என்கிட்ட வாடா குழந்தைன்னு கூப்பிட்ட உடனே அம்மாவோட மடியிலேந்து இறங்கி அந்த குழந்தை அப்பா கிட்ட ஓடி போயிடுதுன்னு சொல்லி சொல்கிறார். தாத்தம் அப்படின்னா தகப்பனாரான பரமேஸ்வரன் சொல்லி அர்த்தம். ஸ்ரயந்தம் அப்படின்னா தகப்பனாரான பரமேஸ்வரனை அடைஞ்சுட்டார்னு சொல்லி அர்த்தம். ஹராஸ்லிஷ்டகாத்திரம் பஜேபால மூர்த்திம். ஹராஸ்லிஷ்டகாத்திரம் அப்படின்னா பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டார், அந்த குழந்தைய ஓடி வந்த குழந்தைய அப்படியே எடுத்து தன்னோட மடியில் வச்சுட்டு ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். அப்படியே கட்டி அணைச்சுண்டாராம் அந்த குழந்தைய, தன்னோட சரீரத்தோடு சேர்த்து கட்டி அணைச்சுண்டாராம். எந்த குழந்தைய? பாலமூர்த்திம், குழந்தை பருவமான சரீரத்தோடு இருக்கக்கூடியவரான அந்த சுப்பிரமணிய சுவாமியை ஆலிங்கனம் பண்ணிட்டார் பரமேஸ்வரன் சொல்லி சொல்கிறார். குமாரம் அப்படின்னா குமாரசுவாமியை பஜே,
நான் பஜிக்கின்றேன். அப்படி குழந்தை பருவமாக இருக்கக்கூடிய குமாரசுவாமியை நான் பஜிக்கின்றேன்னு சொல்லி பகவத் பாதாள் இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கான தாத்பரியம் என்ன, எதுக்காக இந்த வர்ணனையை இந்த இடத்துல பகவத் பாதாள் சொல்லியிருக்காருங்கிறத இப்போ அனுபவிக்க போகிறோம். குமாரசுவாமின்னு சொல்லப்படுற சுப்பிரமணிய சுவாமியானவர் குழந்தையாக இருக்கிறச்சே ஒரு தடவை தன்னோட தாயாரான பார்வதியினுடைய மடியில் உட்காந்துட்டு விளையாடின்னு இருந்தாராம். பரமேஸ்வரனுக்கு அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததாம். என்ன பண்ணாராம், தன்னோட ரெண்டு கைகளையும் நீட்டி குழந்தைய என்கிட்ட வாடா குழந்தையன்னு சொல்லி ஆசையோடு கூப்பிடுறாராம். கூப்பிட்ட உடனே குமாரசுவாமி என்ன பண்ணுறார், ரொம்ப உற்சாகத்தோடு தாயாரோட மடியிலேருந்து இறங்கி அப்பா கிட்ட ஓடி வந்து அப்பாவோட மடியில் உட்காந்துன்றாராம். பரமேஸ்வரன் தன்னோட மடியில் உட்காந்துட்டு அந்த குழந்தைய ஆலிங்கனம் பண்ணி உச்சி மோந்து அந்த குழந்தையோட விளையாடினார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். இப்படி பார்வதி கிட்டேந்து பரமேஸ்வரன் கிட்ட வரக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை நான் தியானம் பண்ணுறேன்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறாப்புல பரமேஸ்வரனோட மடியில் சுப்பிரமணிய சுவாமி இருந்தாலோ இல்லை பார்வதியோட மடியில் சுப்பிரமணிய சுவாமி இருந்தாலோ பரமேஸ்வரனும் பார்வதியோட சம்பந்தத்தோட ரெண்டு பேரோட மத்தியில் சுப்பிரமணிய சுவாமி இருந்தாலோ அந்த அவசரத்தில் அந்த ரூபத்தில் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு புரியுது. இப்படி பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை தான் சோமாஸ்கந்தர் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். சண்முகனுடைய ஷடக்ஷரி மகாமந்திரத்தை மூணு பாகமாக பிரிக்கணும்னு சொல்லி தேத்தியூர் சாஸ்திரிகள் சொல்கிறார். முதல் ரெண்டு அக்ஷரத்தை சக்திகண்டம்னு சொல்லி சொல்லுவான். நடுவில் இருக்கிற ரெண்டு அக்ஷரத்தை குமரகண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. கடைசியில் இருக்கிற ரெண்டு அக்ஷரத்தை சிவகண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இது இப்படி தான் இதை மூணாக பிரிக்கணும். அப்படி சிவனோடையும் சக்தியோடையும் குமாரசுவாமியை சம்பந்தப்படுத்தி தியானம் பண்ணினா, அந்த ஷடக்ஷரி மந்திரத்தை ஜபம் பண்ணினா அவளுக்கு சகலவிதமான சௌபாகியமும் ஏற்படும் அப்படிங்கிறத சூஷகமாக பகவத் பாதாள் இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு எடுத்து சொல்கிறார். இப்போது இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சேர்ந்து சொல்லிவிட்டும் இனியோட சத்சங்கத்தை முடிச்சுப்போம். இஹாயாஹி வத்சேதி ஹஸ்தான் பிரசாரியாஹ்வயத்யாதரா சங்கரே மாதுரங்காது சமுத்பத்ய தாதம் ஸ்ரயந்தம் குமாரம் ஹராஷ்லிஷ்டகாத்ரம் பஜே பாலமூர்த்திம். பெரியவா சரணம்.